கோவையைச் சேர்ந்த மை பீஸா நிறுவனம் பிரான்சைசி முறையில் பீஸா ரெஸ்டாரண்ட்களை தொடங்க உள்ளது சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்தாதகே சரஞ்சே திரே கௌரி நாராயணி நமஸ்துதே அரணம பார்வதி பதயர மகாதேவ தென்னாடுடைய சிவமே போட் என்னாட்டவர்கும் இறைவா இறைவா போற்றி போட்ரி சிவேல் முருகனுக்கரஹரோகரா புதியகம் நேருகளுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ ஜோதிஷகலாரத்ன மகேஷர் ரொம்ப சிறப்பாக ரொம்ப சிறப்பாக தேவி மகாத்மீகம் சந்தான கோபாலகிருஷ்ண பூஜை நிறைவு பெற்றது நிறைய பேர் அவங்களுக்கு தெரிந்தவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான பேர் நட்சத்திரம் பூஜைக்கு உண்டான அத்தனை விஷயங்களும் ரொம்ப அழகாக கொடுத்துருந்தீங்க அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா க்ளாஸ் நம்ம கிளாஸில் ஸ்டார் அஸ்ட்ராலஜி மகேஷ் ஸ்டார் அஸ்ட்ராலஜி அண்ட் நாடி அஸ்ட்ராலஜி கிளாஸஸ் வந்து ரொம்ப அழகாக நிறையா பேர் பங்கு பெற்றிருக்கீங்க பக சிவ வரம் இந்த வகு வகுப்பு பார்த்துட்டு அப்படின்னு வச்சுன்னா சிவ வரம் இந்த வகுப்பு எத்தனையோ பேருக்கு நிறைய விஷயங்களில் சில குழப்பங்கள் இருக்கும் லைஃப்பில் எய்தர் நான் வந்து சரியான விஷயத்தை தான் நான் லீட் பண்ணுறேன்னா எல்லாத்தையும் பண்ணி எனக்கு சக்ஸஸ் கிடைக்கல நான் நிறையா கனவுகளோடு இருந்துகிட்டு இருக்கேன் ஆனாலும் எனக்கு ஒரு கவலைகளோடு சேர்ந்த வாழ்க்கையாக இருந்துட்டுருக்கேன் நிம்மதி கிடைக்காதாங்கிற கேள்விக்குண்டான பதில்கள் தினந்தோறும் பத்து நாள் வகுப்பாக நிறையா பேர் பங்கேற்க இருக்கீங்க அதே சமயத்தில் நீங்களும் அதில் கண்டிப்பாக ஜாயின் பண்ண நினைக்கிறாள் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நிறையா பேர் நம்ம டீமில் அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து சேர்ந்துருக்காங்க பார்த்துட்டிங்கன்னா எண்ணற்ற பேருக்கு இன்றைக்கி திருமணம் பொருத்தம் வந்து ஆன்லைன்லேயே நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம் அவள் வந்து நிறையா வெளியில் போய் அங்கே அஸ்ட்ராலஜர்கிட்ட இருந்து பார்க்கணுன்னு கிடையாது உடனே ஆன்லைன்லேயே உடனே அவங்களுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் அஸ்ட்ராலஜர் கூட அவங்களே பேசலாம் அதே சமயத்தில் அஸ்ட்ராலஜி நியூமராலஜி வாஸ்து நம்மளுடைய டீம் வந்து ரொம்ப அழகாக அவங்களுக்கு உண்டான கைடன்ஸ் பண்ணி ஆன்லைனில் உடனே அப்பாயின்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துனு இருக்கோம் ஸோ இதில் நானும் பங்கேற்கணும்னு நினைக்கிறேன் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஃபோர் டூ ஃபைவ் நம்மளுடைய புராதான பூஜை விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த காலத்தில் அந்த கணபதி ஓவம் மாதிரியே எங்களுக்கும் பண்ணணும் சதர்ஷனோ மாதிரியே எங்கள்கிட்டயும் பண்ணணும் இப்போது ஒருத்தங்க வீட்டில் சுப்பிரமணிய த்ரிசதி அதாவது முருகப்பெருமானுக்கு ஆறு முகங்கள் சம்ஹார பூஜைன்னு சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க ஆறு வைதிக ஆறு பிராமண ஆறு பண்டிட் வச்சு பண்ணாங்க அவங்க வந்து என் லைஃப்பில் இப்படி ஒரு பூஜை பார்த்ததே இல்லை சார் அவ்வளோ சிறப்பாக உங்கள் டீம் வந்து பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கு அவ்வளோ மன மகிழ்ச்சி மன சந்தோஷம் மன திருப்தியாச்சு சார் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியை பற்றி நம்ம சொல்லிகிட்டே போகலாம் இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் நிறைய பேருக்குடைய கேள்வி இருந்துகிட்டு சார் நான் வந்து எத்தனையோ விதமான முயற்சி பண்ணியிருந்தாலும் எனக்கு சில விஷயங்களில் மன திருப்தியில் ஏதோ மன சங்கடங்கள் இருந்துகிட்டுருக்கு ஏதோ மனசில் வந்து ஒரு விதமான வருத்தங்கள் எனக்குள்ளே இருந்துகிட்டு இந்த மன வருத்தம் போகிறதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டுருந்தாங்க எப்போவுமே நம்மளுடைய நம்மளுடைய சாஸ்திரங்கள் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு என்னென்னா நம்மளுடைய கஷ்டங்களை பூரா அப்சர்வ் பண்ணுறதுக்குண்டான ஒரு அற்புதமான விஷயம் க்ஷேத்திர விரக்ஷம் சொல்லுவோம் அதாவது கோயிலில் இருக்கக்கூடிய மரம் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா பசுமாடு நீங்கள் கிட்ட உட்கார்ந்து கொஞ்ச நேரம் மனசார ஜபித்தா போதுமா அவ்வளோ ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அவ்வளோ ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் பசுமாடு இருக்குது ஆக இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் நீங்கள் நீங்கள் கிட்ட உட்கார்ந்து தியானம் பண்ணாலே போதும் கொஞ்ச நேரம் மனதார வேண்டின்னாலே போதும் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் போகும் ஏன்னா பசுமானுடைய உடம்பு முழுக்க பார்த்துக்கன்னா தெய்வீகம் உங்களுக்கு தெய்வங்கள் அமர்ந்திருக்காங்க அதில் தான் ஒரு சிறப்பு என்னென்னா நம்ம எந்த மிருகத்தை தொடரமோ இல்லையோ அந்த பசுமாடு நீங்கள் தொட்டிலாம் அந்த இடம் மட்டும் அழகாக பார்த்துட்டில்னா சிலிருக்கும் அந்த இடம் மட்டும் அழகாக சிலிருக்கும் அந்த சிலிருக்கிறது என்னென்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய தெய்வம் நமக்கு அனுகிரகம் கொடுக்குற மாதிரி ஸோ ஆக நம்ம நாட்டு பசுமாடுக்கு அவ்வளோ சிறப்புகள் வந்து இருந்துருக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோங்க இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்ரீபலவருஷம் புரட்டாசி மாதம் ஐந்தாம் திருநாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி இன்றைய திதி பிரதமை சந்திராஷ்டம நட்சத்திரம் மகம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பனிரெண்டு ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம் மேஷராசி என்பர்களை அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும் சில நேரங்கள் விரயங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் ஆரோக்கியத்தில் சிறு சிறு குறைபாடுகள் இருந்துகிட்டு இருக்கும் உடம்புல எப்பவுமே அப்படின்னு பார்த்துட்டேன்னா பேலன்சிங் மைண்டு பேலன்சிங் பாடி கண்டிஷன் இருந்துருக்கணும் ரொம்ப குழப்பத்தில் இருந்தபோது ஒரு முடிவு எடுக்கிறது தவறு அதேமாதிரி ரொம்ப முடியாத இருக்கும்போது பிரயாணத்தை பண்ணவே கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இரண்டு விஷயங்கள்லேயும் ரொம்ப கவனம் எடுத்துட்டால் போதும் மற்றபடி பயப்பட வேண்டியது சினிமா சம்மந்தமான ஆட் சம்மந்தமான ஷூட்டிங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற வாழ்களுக்கு அனுகூலம் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும் நிறைய விடாமுயற்சி பண்ண வாழ்க்கைக்கு நல்ல முயற்சிகள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் பிஹெச்டி படிக்கணும் மேலே பட்டயப்படி படிக்கணும்னு சொல்லுவோம் வெற்றிகள் கூடியவர் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம் ரிஷபராசி என்பவர்களே வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும் செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும் கோபத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளை இன்றைய தினத்தில் பெருகுவீங்க அதே சமயத்தில் தடங்களான விஷயத்தில் நீங்கள் முயற்சி பண்ணி நல்லா சக்ஸஸாக பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை விடாது உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன முயற்சிகள்லாம் நம்மளுக்கெல்லாம் நடக்கலை நடக்கலைன்னு வருத்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் அரசாங்கத்தை உத்தியோகம் பண்ணிகிட்டு இருக்கவா இடமாற்ற எதிர்பார்த்த வாழ்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு ஃபினான்ஸ் பணம் சம்பந்தமான விஷயங்களில் கவனம் என்பது தேவை ரிஷபராஜ் என்பர்கள் கடை வச்சுருக்கோம் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கோம் ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கோம் வாழ்க்கைக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் எட்டு நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிஷாசுரமர்தினி வழிபாடுங்க ரிஷவராசு என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு மிதுனராசி அன்பர்களை பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெறுவீங்க தொழில் ரீதியான நிறைய விஷயங்கள்லாம் பேசுவீங்க அதே மாதிரி ட்ரேடிங் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கவங்க ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்க கடை வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நினச்சிட்டு இருக்கவங்க வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் வெளிநாட்டில் உத்தியோகம் தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சில இடம் விட்டு இடம் மாறுதல் படணும்னு நினச்சிட்டு நல்ல வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் சில நேரங்களில் சில தடங்கள் வரும்போது என்னமோ ஒன்று உணர்த்துது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்துக்கலாம் சகுதம் நிமித்தம் யாராவது ஒரு விஷயத்தில் நீங்கள் பண்ணும்போது அவங்க பேசக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இயற்கை காண்பிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இன்றைய தினத்தில் இருந்துருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு சாரதாம்பிகை வழிபாடு விசேஷ வழிபாடுங்க இன்றைய தினம் ஆசை என்பர்களே ஒரு விஷயத்தை நம்ம செய்யணுன்னா ரொம்ப ஆர்வம் என்பது தேவை அந்த ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துகிட்டே இருக்கக்கூடியதாக இருக்கும் பூர்வீக சம்மந்தமான சொத்து பிரச்சனைகள்லாம் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு இஷ்டதெய்வ வழிபாடு பாரம்பரிய வழிபாடு உபாசன வழிபாடு இது போன்ற வழிபாடுகள்லாம் எடுத்து பண்ணுவீர்கள் வீடு இடமாற்றம் பண்ணுறது வீட்டில் ஏதேனும் புதிய விஷயங்கள் சுவாமி ரூம் தனியாக எடுத்து பண்ணுறது வீடு வாஸ்து ரீதியாக இருந்துட்டு இருக்கா வீட்டில் இன்னமோ தெரியல சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு ஒரு ஹோமம் பண்ணலாமா போன்ற விஷயங்கள்ல இந்த தினத்தில் பேசுவீங்க நிச்சயதார்த்தம் சீமந்தம் போன்ற நல்ல விஷயங்களை பற்றி இந்த தினத்தில் பேசக்கூடிய நாளாக இந்த தினத்திலேருந்துருக்கும் நம்மளுடைய பெரியவங்களுடைய அதாவது நம்மளுடைய தாத்தா பாட்டி அப்பா இந்த மாதிரி பெரியவர்கள் இருந்த விஷயங்கள்லாம் அவங்கக்கிட்ட பேசினது பழகினது அவங்கக்கிட்ட நம்ம சின்ன வயசில் இருந்த விஷயங்கள்லாம் இந்த தினத்தில் குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லுவீங்க அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா காலை வேலைகளில் வரக்கூடிய கருத்து வேறுபாடுகள் பார்த்திங்கன்னா மத்தியானத்துக்கு மேலே உங்களை கிட்ட இருந்து காணாமல் போடுன்ற என்ற தினத்தில் ஒற்றுமைகள் கூடி வரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார் ராசி அன்பர்களே முயற்சிகளுக்கு அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருந்தென்று இருந்தாலும் யதார்த்த பயம் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் இது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா இது ஜெயிக்குமா ஜெயிக்காதா ஒரு விஷயம் ஒன்று நம்ம சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் அதை பற்றி உங்களுக்கு மனசில் ஓடிகின்றே இருக்கும் அது திருப்பி 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 உங்களால் மறக்கவே முடியாது அந்த காரியங்கள் ஜெயிக்கிற வரைக்கும் யோசிச்சுட்டு இருப்பேன் இன்றைக்கி பிரயாணத்தை தவிர்த்துக்கள் நல்லது யாட்டியாவது பேசும்போது கையெழுத்து போடும்போது பண சம்பந்தமான விஷயம் சொல்லும்போது ஃபோனில் பேசும்போது தொழில பற்றி பேசும்போதோ மற்றவர்களை பற்றி பேசும்போது கூட இன்றைய தினத்தில் கவனம் என்பது தேவைன்னு சொல்லலாம் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிற பல வர்ண நிற வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடுங்க மகத்துவமான வழிபாடு கண்ணீராசி அன்பர்களே உதவின்னு கேட்டு வருவாருக்கு அற்புதமான உதவி பண்ணுவேன் உங்களுக்கு உதவின்னு தேவைப்படும் போது மற்ற உதவி பண்ணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இடம்பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்குறதுக்கு நானே யோகங்கள் உண்டு பழைய வாகனத்தை கொடுத்து புதுசாக வாங்குறது பழைய செல்ஃபோனை கொடுத்து புதுசாக வாங்குறது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் நிறைய மனசில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள்லாம் மாறக்கூடியதாக இருந்துகிட்டு நல்ல குணங்கள் யாராவது உங்களை நம்பி இருந்துவிட்டால் அவளுக்கு எப்பவுமே துரோகம் பண்ண அவளை வாழை எப்போவுமே நினச்சி இருக்கோம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணணும் பண்ணணும் பண்ணணுங்கிற எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியது ரொம்ப பிடித்தமான வழியை இன்றைக்கி சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது சினிமா சம்பந்தமான துறையில் இருக்கிற வாழ்க்கை அனுகூலியம் கூடி வரும் நண்பர்களோட கூட்டு சேர்ந்து சில தொழில்களை செய்யறதுக்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் யதார்த்தமாக எல்லோரும் சொல்கிறத நம்பாத அதில் என்ன கருத்து இருக்குது என்ன விஷயம் இருக்குதுன்னு பார்த்து செயல்படும் போது நல்ல பலன்கள் கூடி வரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு வெற்றி வழிபாடு துலாராசி அன்பர்களே சுகமான நாள் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த தினத்தில் நிறைய இருந்துன்னு இருக்குது அதுமாதிரி வேலை வாய்ப்பு இடமாற்றம் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு அனுகூலியம் பிறக்கக்கூடியதாக இருக்கும் சில நேரம் பேசும் பொழுது டக்குனு மற்றவாளை பற்றி பேசிடுவாள் ஆனால் அதுக்கப்புறம் தான் அஹா இவங்கக்கிட்டே நம்ம பேசிவிட்டோமே இவா வாழ்க்கைக்கு தெரிஞ்ச வாழாச்சே தெரியாமல் சொல்லிவிட்டோமே அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும் சரி நடந்ததை பற்றி கவலைப்பட வேண்டாம் இனிமேல் நடக்கிற விஷயங்களில் கவனம் என்பது தேவை விடாத உழைப்பு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக வீட்டில் வைக்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும் நிறைய விஷயங்களில் ஏதேனும் ஒரு பெரிய அளவுக்கு நம்ம வியாபாரம் பண்ணணும் பண்ணணும் பண்ணணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற வாழ்க்கு கான்ட்ராக்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவர்களுக்கு வெற்றிகள் கூடியவர் என்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட என் இரண்டு வெண்மை வழிபாட்டுக்கு உண்டானது திருவரங்கன் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் விருச்சயராசி என்பர்களை நிறைய காரியங்களில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் சில இடமாற்றத்தை பற்றி எதிர்பார்த்துட்டு இருப்பேன் வேலை மாற்றம் இடமாற்றம் வீடு மாற்றம் போன்ற மாற்றங்களை பற்றி நிறைய சிந்திக்கக்கூடிய நாளாக இருக்கும் சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் பெறக்கூடிய நாளாக இந்த தினத்தில் இருக்கும் ஒரு இடத்துல வேலைக்கு இருக்கும் எப்பவுமே கெட்ட பேர் வாங்கக்கூடாது நம்ம உதவி செய்யலாம் உதவி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேர் வாங்கப்படாதுங்கிற விஷயங்களில் ரொம்ப கான்ஷியஸாக இருந்துட்டு இருப்பீங்க நிறைய முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம் இன்றைய தினத்தில் ஃபுட்டு சம்மந்தமான பண்ணிட்டு இருக்கா கேட்டரிங் சம்பந்தமாக பண்ணிட்டு இருக்காருக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் இரண்டு நிறம் வென்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வசக்தி வழிபாடு வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம் தனுர் ராசி அன்பர்களை பெருமையான நாள் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெருவி சிறு சிறு விஷயங்களில் கொள்றதை அறவே நல்லது நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இருந்துட்டு யார்ட்டு கடன் வாங்கும்போது சற்று கவனம் என்பது தேவை யதார்த்தமாக வாங்கினதுக்கப்புறம் ஐயோ வாங்கிட்டுமே வாங்கிட்டுமேன்ற யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் வீட்டில் எப்பவுமே பார்த்துட்டு இல்லைனா சேமிக்கிறதுக்குண்டான விஷயத்தை பார்க்கணும் ஏதேனும் கொண்டு போய் நம்ம வந்து பிளச் பண்ணுறது இல்லைனா இதை கொடுத்துட்டு நம்ம பணம் வாங்குறது இந்த போன்ற விஷயத்தை யோசிக்கவே கூடாது அது ஒரு பழக்கமாக அது திருப்பி திருப்பி தொடர்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும் வீட்டில் செடி அதே சமயத்தில் பார்த்துட்டு இல்லைனா வீட்டில் நிறைய அலங்கரிக்கக்கூடிய பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு தனுராஸ் என்பவர்களுக்கு ஒரு முடிவெடுத்ததுக்கப்புறம் அது மாற்றங்கள் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதில் முடிவெடுத்தால் அதிலேயே செல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் அது ஆகும் என்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடுங்க மகரராசி என்பர்களே கொடுத்த வாக்கை காப்பாற்றணுமே அச்சுச்சோ இதை நம்ம சொல்லிவிட்டோமே நம்ம எப்படி இந்த வேலையை பண்ணுறதுன்ற பல்வேறு யோசனைகள் பல்வேறு சிக்கலை பற்றி சிந்திக்கக்கூடிய நாளாக இந்த தினத்தில் உண்டு சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படுத்திக் கொடுக்கு வாழ்க்கை இப்படி இருக்க வாழ்க்கை இப்படி இருக்க என்ன தெரிஞ்சவா சொந்த பந்தம் இவா தான் இப்படி இருந்துகிட்டு இருக்காள் என்னடா அப்படி அப்படிங்கிற யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் விடாத உழைப்பு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் ஏதோ ஒரு புதிய நம்பிக்கை வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை பற்றி சிந்திப்பீங்க மன உழைச்சல்களும் இருக்கும் அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு விதமான வெற்றியான சிந்தனைகளும் மனசில் இரண்டுமே தோணக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிறமஞ்சல் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடுங்க வெற்றி வழிபாடு கும்பராசி அன்பர்களே ரொம்ப வைராக்கியத்தோட ஒரு காரியத்தை எடுத்து பண்ணி விடுது ஜெயிக்கணும் 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 கிண்டல் கேலி பேசினவா பேசட்டும் அவா முன்னாடி ஜெயித்து காமிக்கணுங்கிற ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ளே இருக்கும் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறவங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்காங்க அதேமாதிரி மோட்டார் சம்மந்தமான தொடர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க ட்ரில்லிங் லேத் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தில் பார்த்தோம்னா ஃபவுண்ட்ரி சம்மந்தமான உத்தியோகம் பண்ணிகிட்டு இருக்கோம் பிளாஸ்டிக் சம்மந்தமாக மரம் சம்மந்தமாக பிளம்பிங் சம்மந்தமாக எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக ஹார்ட்வேர் சம்பந்தமாக வச்சுருக்கோம் உங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப நாளாக இருந்த மனக்கவலைகள் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக தீரும் இன்றைய தினத்தில் கடனுக்காக கடன் வாங்கறதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது நல்ல செய்திகள் வரும் பண விஷயங்களில் கவலையே பட வேண்டாம் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு மீனராசி அன்பர்களே தனம் தரும் கல்வி தரும்னு சொல்லுவா பொருளாதாரங்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாள் நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய எண்ணங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும் சில நேரங்களில் உத்தரட்டா நட்சத்திரத்துக்கு கோவம் ஜாஸ்தியாக இருக்கும் கோவத்தை குறைத்து கொள்றதுனால ரேதர் நட்சத்திரத்துக்கு சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது நட்சத்திரத்துக்கு சிறப்பாக இருந்துட்டு இருக்குது எண்ணிய பணவரவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் சில நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் சிறு சிறு பிரயாணங்களில் உங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் நல்ல மனிதர்கள் கூட பேசுவீங்க பழகுவீங்க ஒரு பெரிய காண்டாக்ட் கிடைக்க அதன் மூலமாக அடுத்த கிரேடு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லட்சுமி வழிபாடு பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது மகாலய பக்ஷம்ங்க இந்த பக்ஷம் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா பதினாலு பதினைந்து நாட்களுக்கு பக்ஷம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு பட்சம்னு சொல்லுவாங்க அதாவது இந்த புரட்டாசி மாதத்தில் சூரிய பகவான் கன்னி ராசியில் வந்து பிரயாணம் பண்ணுவார் இந்த கன்னி ராசியில் பிரயாணம் பண்ணக்கூடிய இந்த மாதம் பார்த்திங்கன்னா பித்ருக்களுக்கு ரொம்ப விசேஷமாக யமப்பட்டினம் அப்படின்னு சொல்லுவாள் யமப்பட்டினம்னா யம தர்மராஜா கிட்ட இருக்கக்கூடிய அந்த சாப்பிடக்கூடிய இடங்கள் காலியாகக்கூடிய நாளாகவும் பெரியவங்களுக்கு குழந்தைகள் இந்த மாதத்தில் பிரதானம் வைக்கிறங்காட்டி பூலோகத்தை நோக்கி அவர்கள் இறங்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதங்கள் சொல்லப்படுகிறது ஆக இந்த மாதத்தில் இந்த நாளிலிருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் வரைக்கும் உண்டான பிண்ட பிரதானமும் அதே மாதிரி ஸ்ராத்த விடைகளையும் கடைபிடிக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்ராத்த விடைகள் காருண்ய தர்ப்பணம் அப்படின்னு சொல்லுவாங்க காருண்ய தர்ப்பணம்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வீட்டில் பெரியவங்க அதான் அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்திருப்பாங்க அதே மாதிரி விட்டு போனவங்க எத்தனையோ பேர் இந்த தவச காரியங்களில் விட்டு போனவங்க எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க பொண்ணு இருந்திருப்பாங்க அவங்க மாப்பிள்ளை சரியாக செஞ்சுருக்க மாட்டாங்க அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா பையனே இருந்திருப்பாங்க சரியாக அவங்களுக்கு க தர்ப்பணங்கள்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க இவங்க வீட்டில் இவங்களுடைய தலைமுறை அப்பா தாத்தா யாராவது அவளுக்கு கடைசி கர்ம காரியங்கள் பண்ணியிருப்பாள் அதை கடைப்பிடிக்காமல் இருந்தவங்க இந்த மாதிரி எங்களுக்கு வழக்கங்கள் இல்லை சார் இப்படி சொல்கிறவாளுக்கு முழுக்க பார்த்துட்டேன்னா இந்த பதினைந்து நாள் ரொம்ப உகந்ததாக சாத்த விதிகளுக்கு கடைப்பிடிக்கணும்னு சொல்லுவாள் இந்த கருண்ய தர்ப்பணம்னா வேளை நீங்கள் வழியில் போயின்னு இருக்கும்போது யாராவது அடிபட்டுறா அவளை எடுத்து ஆஸ்பத்திரி போகிறாள் அவளை நீங்கள் கவனிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க அதுக்கு கூட காரூண்ய தர்ப்பணம் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள் மரம் போன்ற எல்லா ஜீவராசிகளுக்கும் தர்ப்பணம் பிண்டம் வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம்னு சொல்லுவாங்க இதில் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் அவங்க இறந்த திதின்னு சொல்லுவாங்க அந்த திதி நாட்கள் இந்த பதினைஞ்சு நாட்கள் வரத்துக்கூடிய அந்த திதியில் வைக்கிறதும் நித்திய தர்ப்பணம்னு சொல்லுவா அந்த டெய்லி இந்த பதினைஞ்சு நாட்கள் பண்ணக்கூடிய தர்ப்பணங்களுக்கும் ரொம்ப விசேஷங்கள் உண்டு அப்படின்னு சொல்கிறது உண்டு அப்படி எனக்கு அந்த திதி இந்த விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறவா சதுர்த்தசி அதே மாதிரி அஷ்டமி நவமி இந்த நாட்களில் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த தர்ப்பண விதிகள் பார்த்துட்டாள்னா அவங்க நியமனிஷ்டை பிரகாரம் அவங்க ஸ்ரத்தையாக பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஒருவேளை எனக்கு அதெல்லாம் தெரியாது சார் நான் வெளிநாட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் ஹிரண்ய சிராதம்னு சொல்லுவாங்க அதாவது அதாவது வாழக்காய் வச்சு அரிசியை வச்சு அதை பிராமணர்கிட்ட அவங்க வாங்கிக்கிறவங்க குருக்கிட்ட அவங்க கொடுத்து நமஸ்காரணம் வாங்கிக்கிறது இப்படி வைக்கும் பொழுது பெரியவர்கள் சாந்தியாவா தன்னுடைய பேரம் பேத்தி சொந்த பந்தங்கள்லாம் தனக்கு சாப்பாடு வச்சுட்டான்னு நிறைவாகலாம் அப்படி நிறைவாகக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய பக்ஷம் மகாலய பட்சம் அப்படின்னு பேர் இந்த மகாலய மகாலயபக்ஷங்கிறது மகத்துவம் வாய்ந்த பட்சம் பெரியவர்களினால் ஆசீர்வதிக்கக்கூடியது ஜாதகத்தில் பித்ருதோஷம் இருக்கிறவா ஜாதகத்தில் தோஷம் இருக்கிறவா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் இருக்கிறவா முதல்ல இந்த பிண்டப்பிரதானம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் சரி இதை தவிர வேறு ஏதாவது நான் பண்ணிக்கலாமா அப்படின்னு பார்த்துட்டேன்னா சுதர்சன விஷ்ணுபதினு சொல்லுவாள் இதை பண்ணிக்கிறதும் ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எனக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணுமே சார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவா தாராளமாக செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஏன்னால் நமக்கு கல்யாண காரியம் பாக்கியம் அதே சமயத்தில் நல்ல விஷயங்கள் வியாபார விஷயங்கள் இதெல்லாம் தடங்களாகிறது பெரியவங்களுக்கு சாந்திப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறவாளுக்கு கூட இந்த மகாலய மகாலயபக்ஷத்தில் பண்ணும்பொழுது அது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இன்றைய தினத்தில் மகாலயபட்சத்துடைய சிறப்புகளை பற்றி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் ஒருவேளை பெரியவர்கள் வந்து இப்பத்துலேருந்து விருச்சிக மாதம்னு சொல்லுவாள் இதை புரட்டாசி இல்லையா ஐப்பசி கார்த்திகை மாதம் இந்த மாதத்தில் பண்ண முடியலனா கூட நம்ம அப்போ வரைக்கும் வா வெயிட் பண்ணுவாள் ஐயோ என்னுடைய குழந்தைகள் எனக்காக பெரியவங்களுக்காக வைப்பாளே என்னை ஞாபகப்படுத்திப்பாளேன்னு சொல்லிவிட்டு அப்படி இல்லைன்னு சொல்லால் சங்கடம் பட்டு போவாளாம் ஆக இதைத்தான் நம்மளுடைய தர்மசாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்ட விதி இதை நம்ம சரியாக கடைபிடிக்கும் பொழுது பெரியவங்களுடைய பூர்ணமான அனுகிரகமும் நியமனிஷ்டையோடு நம்ம செய்யும் பொழுது பூர்ணமான ஆசீர்வாதமும் கிடைக்கும் இதில் நம்ம பிண்ட பிரதானம் பண்ணுறோம் நம்ம சாத்தம் பண்ணுறோம் நம்ம செலவு பண்ணுறோம் இதெல்லாம் கிடையாதுங்க இறந்தவங்களுக்கு எதுக்குங்க பண்ணுறது இப்படி எல்லாம் சொல்கிற விஷயத்த எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொன்னதை பெரியவங்க சொன்னதை கடைபிடிங்க மனசார பெரியவங்களை நினச்சி பாருங்கள் அவர்கள் இல்லைன்னா நம்ம கிடையாது அவர்கள் திருப்தியானாலே நம்ம திருப்தி ஆகுங்கிறது தான் உண்மை ஆக இது என்னுடைய லைஃப்பில் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி அதெல்லாம் சக்ஸஸ் ஆகிருக்கு அதே போன்று உங்களுக்கும் ஆகணும்னு பிரார்த்தனை பண்ணி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷகலாரத்தம் ஹேஷ வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரஹரோகரா நன்றி Favorite pizza brand of Coimbatore My Pizza இஸ் inviting franchisee contact us to start a profitable business